அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும். ஆன்மீக சிவ சொந்தங்களே, ஆனந்த ஒளி ஃபவுண்டேஷன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடனும் ஆனந்தத்துடனும் சிவத்தன்மையுடனும் வரவேற்கின்றேன். மகாலய பட்சம் மூன்றாம் நாள் இந்த உணவை உங்கள் முன்னோர்களுக்கு படைத்தால் நிச்சயமாக வீட்டில் மங்கள காரியங்கள் நடக்கும். அன்பானவர்களே, ஆனந்த ஒளி அறக்கட்டளை சேனல் சார்பாக இந்த மகாலய பட்சம் 2022 ஒவ்வொரு நாளும் சிறப்பு நெய்வேத்தியங்கள் இறந்த முன்னோர்களுக்கு நம்ம படைச்சிட்ருக்கோம். அந்த வகையில் மூன்றாம் நாள் நெய்வேத்தியம், மூன்றாம் நாள் என்றைக்கு வருது அப்படின்னா 13/9/2022 ஆவணி 28 நாள் செவ்வாய்க்கிழமை மூன்றாம் நாள் நெய்வேத்தியம். என்ன நெய்வேத்தியம்னு சொன்னால் பால் சாதம். பால் சாதம் அதாவது பாலை கொண்டு நீங்கள் என்ன உணவுகளை தயார் பண்ணுங்கள். நான் பால் சாதம்னு ஒரு உதாரணத்துக்காக சொன்னேன். நீங்கள் பால் பாயாசம் வைக்கிறதாலும் வைக்கலாம், அல்லது பாலை கொண்டு ஏதேனும் இனிப்புகள் தயார் பண்ணி வைக்கலாம். மொத்தத்தில் பால் சார்ந்த உணவுகளை நீங்கள் இறந்த முன்னோர்களுக்கு உணவாக நெய்வேத்தியமாக படைக்க வேண்டும் என்று மகாலய பட்சம் மூன்றாம் நாள். அவ்வாறு நீங்கள் படைத்து முன்னோர்களை வணங்கும் பொழுது, அன்பானவர்களே இந்த இடத்துல ஒரு தகவலை சொல்லிடுறேன், இறை வழிபாடு முதல்ல செஞ்சுட்டு தான் முன்னோர்கள் வழிபாடு செய்யணும். ஏற்கனவே நம்ம சேனலில் சொல்லியிருக்கேன், இறை வழிபாடு பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு முன்னோர்களுக்கு எப்போ நேரம் கிடைக்கிதோ அப்போ இந்த வழிபாடு பண்ணுங்கள். இதற்கு குறிப்பிட்ட நேரம் என்று நான் சொல்லுவது கிடையாது. காலை முதல் இரவு வரை உங்களுக்கு எப்போ நேரம் கிடைக்கோ அப்போ இறந்தவருடைய படத்திற்கு முன்பாக அல்லது தீபத்துக்கு முன்பாக இந்த நெய்வேத்தியத்தை வைத்து நீங்கள் மனதார இறந்தவர்களை, இறந்த முன்னோர்களை வணங்குங்கள். அவ்வாறு செய்கிறதுனால மங்கள காரியங்கள் நடக்கும். சில வீடுகளை பார்த்தீங்கன்னா நல்ல காரியமே அவ்வளோ சீக்கிரம் நடக்காது, ஏதாவது ஒரு தடை வந்துக்கிட்டே இருக்கும். எந்த ஒரு நல்ல காரியமாக இருந்தாலும் ஏதாவது ஒரு தடை, காரிய தடை அல்லது பணப்பிரச்சனையால் அந்த காரியம் நின்று போகிறது அல்லது அதை தாமதப்படுத்துறது, தள்ளி போகிறது, இந்த மாதிரி மங்கள காரியங்கள் நடப்பதற்கு தடை வந்து கொண்டே இருக்கக்கூடிய வீடுகளில் இந்த மாதிரி நீங்கள் மூன்றாம் நாள், மகாலயபட்சம் மூன்றாம் நாள் நான் சொன்ன இந்த உணவை படையலாக வைத்து வணங்கும் பொழுது அந்த காரிய தடைகள் நீங்கி மங்கள காரியங்கள் விரைவில் நடக்கும். முயற்சி செய்து பாருங்கள். அற்புதமான விஷயம். இந்த மாதிரி மகாலய அமாவாசை வரைக்கும் தினம் தினம் முன்னோர்களுக்கு என்ன நெய்வேத்தியம் வைக்கிறது அப்படிங்கிறத நம்ம சேனலில் பதிவிட்டுருவேன், தினமும் காலையில் பதிவிடுவேன். எனவே இந்த சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தொடர்ந்து ஆன்மீக தகவல் வந்து கொண்டே இருக்கும். நம்ம சேனலை அடிக்கடி பாருங்கள், நம்ம சேனலோடு பயணம் செய்யுங்கள். அன்பானவர்களே, மகாலய அமாவாசைக்கு பதிவுகள் நடந்து கொண்டிருக்கின்றது. ராமேஸ்வரத்தில் குறைவான பதிவுகளை மீதம் உள்ளது. காரணம், அன்று ஏகப்பட்ட கூட்டம் அங்கே வரும். எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ பதிவு செய்து கொள்ளுங்கள். முன்னோர்களுக்கு தர்பணம் தருவது மற்றும் திலகோமம் செய்வது, முக்தி ஹோமம் செய்வது, நவகிரக சாந்தி ஹோமம் செய்வது அனைத்திற்கும் ஏற்பாடு செய்திருக்கோம். அதனுடைய விவரம், கட்டண விவரம் வேணும்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் 99/42/9/22/400 தொடர்பு கொண்டு கட்டணத்தை தெரிந்து முன்பதிவு செய்து கொள்ளுங்கள். மேலும் நவராத்திரியை முன்னிட்டு 9 சூள பூஜை செய்ய தயாராகிக்கோங்க. அதை தினம் தினம் வழிகாட்ட போகிறேன். அந்த சூள பூஜைக்கு கருங்காலி சூளம் எங்களிடம் வாங்கும் பொழுது ஒவ்வொரு குடும்பத்திற்கும் பிரத்யேகமாக 9 சக்தி வாய்ந்த மந்திரங்கள் பூஜையில் வைத்து அனுப்புவோம். அந்த சூளம் தேவையெனில் நீங்கள் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு கட்டணம் செலுத்தி பெற்றுக்கொள்ளலாம். மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீகத்தோடு சந்திக்கிறேன். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும்.